ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜுவல் கொண்டா. நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ப்ளஸ் டூ குவாலிஃபிகேஷனுக்கு டெக்னீஷியன் வேகன்சி வந்திருக்கு, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நம்மளுடைய சேனலை பார்த்து பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பை பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம போகிற வீடியோ தினம் தினம் வந்துட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஹிமாலயன் ஃபாரஸ்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் சிம்லா, இது வந்துட்டு ஒரு மத்திய அரசு பணி. என்ன பதவி அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெக்னீஷியன் பதவி. மொத்த வேகன்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு வேகன்சி. ப்ளஸ் டூ வந்துட்டு சயின்ஸ் குரூப் படிச்சிருக்கணும், 60% மார்க் இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா. நாட் பிலோ, அதாவது 18 வயசுக்கு மேலே இருக்கணும், 27 வயசுக்கு கீழே தான் இருக்கணும், ஓகேங்களா. யூஆர் கேட்டகிரி தான், மொத்தம் ரெண்டு வேகன்சி. சேலரி எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21,700 ல இருந்து 69,100 வரைக்கும். ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து அப்ளிகேஷன் ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க, அதை நீட்டாக A4 ஷீட்டில் இருந்துட்டு டைப் பண்ணி பிரிண்ட் எடுத்துகிட்டு அப்ளை பண்ணணும். 300 ரூபா டிடி எடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா. யூஆர் கேட்டகரியும் ஓபிசி கேட்டகரியும் 300 ரூபா டிடி எடுக்கணும். எஸ்சி எஸ்டி பிஹெச் வந்துட்டு 100 ரூபா டிடி எடுத்தால் போதும், ஓகேவா. அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க கொடுத்துருக்குற அப்ளிகேஷனை ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் எத்தனாம் தேதிக்குள்ளே அனுப்பணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் 5ஆம் தேதிக்குள்ளே அனுப்பிடணும், ஓகேங்களா. அவங்க அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷனோட கவர் மேலே அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப் டெக்னீஷியன் அப்படின்றத வந்துட்டு மென்ஷன் பண்ணிவிடுங்க, ஓகேங்களா. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அக்டோபர் 5ஆம் தேதி. அந்த அப்ளிகேஷன் ஃபார்மேட் இது தான் ஃப்ரெண்ட்ஸ், அந்த இதுதான் வந்து அப்ளிகேஷன் ஃபார்மேட். இது வந்துட்டு ஒரு சாம்பிளுக்காக அவங்க கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அப்ளிகேஷனை நீட்டாக வந்துட்டு டைப் பண்ணி வந்துட்டு A4 ஷீட்டில் பிரிண்ட் எடுக்கணும். எல்லாமே இது வரைக்கும் டிக்ளரேஷன் முடிச்சு சிக்னேச்சர் வரைக்கும் பிரிண்ட் எடுக்கணும், ஓகேங்களா. இந்த கீழே இருக்கிறது வந்துட்டு NOC ஒன்று கொடுத்துருக்காங்க, அதாவது கவர்மெண்ட் எம்ப்ளாயி ஆல்ரெடி ஒர்க் பண்ணுறவங்க இதை வச்சு தான் அனுப்பணும். நமக்கு சாதாரணமாக ஒர்க் பண்ணுறவங்களுக்கு தேவை கிடையாது, கவர்மெண்ட் எம்ப்ளாயி ஒர்க் பண்ணுறவங்களுக்கு இந்த கீழே இருக்கிற பார்ட். அதனால் நம்ம யாருமே ஃபில் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, ஓகேங்களா, இந்த பார்ட் மட்டும். அதுக்கப்புறம் எக்ஸாம் பேட்டர்ன் காட்டியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். எக்ஸாம் பேட்டர்ன் என்ன அப்படின்றத பார்த்துக்கோங்க. டுவெல்த் ஸ்டாண்டர்ட்லேருந்து உங்களுக்கு வந்துட்டு கொஸ்டின் வரப்போகுது. சிஸ்டம் ஸ்லோவாக இருக்குது கொஞ்சம். பாருங்க எக்ஸாம் பேட்டர்ன் வந்துட்டு என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரல் அவேர்னஸ் ஒரு 20 கேள்வி, 20 மார்க்கு. மென்டல் எபிலிட்டி ரீசனிங் 20 மார்க்கு. ஜென்ரல் இங்கிலீஷ் 20 மார்க்கு. அரித்மெட்டிக் பேசிக் சயின்ஸ் மொத்தம் 100 மார்க்கு. 3 மணி நேரம் எக்ஸாம் நடக்கும், ஓகேங்களா. மைனஸ் இருக்குன்றதை காமிச்சிருக்காங்க, இன்கரெக்ட் ஆன்சருக்கு வந்துட்டு மைனஸ் வந்துட்டு 1/3 மார்க் வந்து மைனஸ் ஆகிடும், ஓகே. நான் என்ன சொல்கிற வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஜாப் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்னாலே நமக்கு தெரிஞ்சு போச்சு, அவுட் சைடு தான் போய் ஆகணும். தமிழ்நாட்டுக்குள்ளேயே தேர்றது வந்து ரொம்ப கஷ்டம், அதனால் வந்துட்டு நம்ம அவுட் சைடு தான் போய் ஆகணும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபுக்கு. அதுக்கப்புறம் அடுத்த இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நம்ம தனியாக போனீங்கன்னா கொஞ்சம் சிரமமாக இருக்கும், சிம்லா வரைக்கும் நீங்கள் போகணும். அதனால் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் சேர்த்துக்கோங்க, ஓகேங்களா. அவர்களும் சேர்த்து நீங்கள் 2 பேர் 3 பேராக குரூப்பாக சேர்ந்து வந்துட்டு அப்ளை பண்ணுங்கள். 3 பேருமே நல்லா ஸ்டடி ஸ்ட்ராங்காக படிங்க ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா. 3 பேருமே ஸ்ட்ராங்காக படிங்க. எக்ஸாம் வர டயத்தில் வெப்சைட் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருங்க, வெப்சைட்டில் தான் அவங்க வந்து டீட்டெயில் விடுவாங்க. எக்ஸாம் வர டயத்தில் வந்துட்டு நீங்கள் 3 பேருமே சேர்ந்து டிக்கெட்லாம் புக் பண்ணி போய் எழுதுங்க, பட் வந்துட்டு நல்லா ஹெவியாக படிச்சுட்டு போகணும், ஓகேவா. அது ஒரு நல்ல அனுபவமாக இருக்கும். நல்லா 3 பேருமே குரூப்பாக சேர்ந்து படிங்க, படிச்சுட்டு போய் எக்ஸாம் எழுதுங்க. கண்டிப்பாக வந்துட்டு இந்த மாதிரி ஜாப் வந்துட்டு கொஞ்சம் ஓரளவு மெரிட் லிஸ்ட்டை தான் எடுப்பாங்க. எக்ஸாம் பேட்டர்ன்லாம் கொடுத்துருக்காங்க, ஓரளவு எல்லாமே மெரிட் லிஸ்ட்டை தான் எடுப்பாங்க. நீங்கள் தனியாக போனீங்கன்னா கொஞ்சம் சிரமமாக இருக்கும், அதனால் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காச்சும் கூட சேர்த்து இந்த டீட்டெயிலெலாம் சொல்லி 2 பேருமா சேர்ந்து அப்ளை பண்ணுங்கள். எக்ஸாம் எழுத கண்டிப்பாக போகிறீங்கன்னா 2-3 பேராக சேர்ந்து ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணிவிட்டு போய் எழுதுங்க. லேடிஸும் போகலாம், ஓகேங்களா. ரெண்டு பேருமே வந்துட்டு அப்ளை பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், மற்றும் ஒரு நல்ல வீடியோவோட உங்களை நான் சந்திப்பேன். தேங்க்யூ.